அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சரிங்க, படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, சாப்டர் டூ, சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் தமிழில் சொல்கிறாங்க கலப்பு எண்கள். சரிங்களா, சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எதை பத்தி படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டத்தை பத்தி படிக்க போறோமா. சரிங்களா, சோ நமக்கு வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நமக்கு படிச்ச நம்பர் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா நான் வரிசையா வந்து நம்ம ஆரம்பிக்கிறேன். என்னென்ன நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, இஸ் கால்ட் எஸ் என். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, டபிள்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டிஜஸ், இஸ் கால்ட் எஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்டிஜஸ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர், இஸ் கால்ட் எஸ் கியூ. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருப்பீங்க, இஸ் கால் இர்ரேஷனல் நம்பர் கியூ டேஷ். ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். ஸோ இந்த எல்லா சிஸ்டமும் சேர்ந்து தான் என்ன சொல்லிப்பீங்க, இந்த எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லிப்பீங்க, இஸ் கால்ட் எஸ் ரியல் நம்பர் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கமா, ஓகேங்களா. ஸோ நமக்கு எல்லா நம்பருமே ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னொரு நம்பர் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா, இன்னொரு நம்பர் நீங்க வந்து செல்போன்லயோ அல்லது வந்து கால்குலேட்டர்லயோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஆன்லைன்ல கிடையாது, செல்போன் அல்லது கால்குலேட்டர் உங்க ரெண்டுமே உங்க கையில அவைலபிளாவே இருக்கும். சரிங்களா, ஸோ அதுல வந்து ரூட்குள்ள ஒரு மைனஸ் நம்பர் என்ட்ரி பண்ணி அதுல ஒரு நம்பர் நீங்க டைப் பண்ணி பாத்திருக்கீங்களா, இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் டைப் பண்ணி பாத்திருக்கீங்களாமா. ரூட்குள்ள மைனஸ் போட்டு ஒரு நம்பரை நீங்க டைப் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நீங்க பாத்திருக்கீங்களா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரூட்டுக்குள்ள ஒரு நம்பரை வச்சுட்டு ரூட்டுக்குள்ள ஒரு மைனஸ் போட்டு ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு நீங்க செல்போன்ல டைப் பண்ணி பார்த்துருக்கீங்களா. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல என்ன ஆப்ஷன் வருது பாருங்க, உங்களுக்கே தெரியும், இஸ் கால்ட் எஸ் எரர். ஸோ நீங்க கால்குலேட்டர் அடிச்சீங்கன்னா மேத் எரர்னு வரும். சரிங்களா, அப்ப நமக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து கால்குலேட்டர்லயோ செல்போன்லயோ என்ன பண்ணல அவங்க வந்து இன்னும் டிசைன் பண்ணவே இல்லை. சரிங்களா, அப்ப நமக்கு ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா அதை தனியா வந்து என்ன பண்றாங்க, என்ட்ரி பண்றாங்க. அப்போ இந்த ரூட் ஆஃப் மைனஸ் ஒரு நம்பரை ரூட் ஆஃப் மைனஸ் அண்ட் ரூட் ஆஃப் தட் நம்பர் என்ன பண்றாங்க, தனித்தனியா செப்பரேட்டா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சாங்கன்னா ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா இஸ் கால்ட் எஸ் ஐன்னு டினோட் பண்றாங்க, அதுக்கு பேர் தான் இமேஜினரி பார்ட்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வந்து ரூட்குள்ள உள்ளதை அண்ட் ரூட் அவுட் வெளியெடுக்க முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், வெளியெடுக்கலாம். அல்லது ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்க முடியும். சரிங்களா, அப்போ இந்த அமைப்புக்கு பேர் தான் இஸ் கால்ட் எஸ் இமேஜினரி பார்ட். இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அப்போ இமேஜினரி நம்பர் என்ன அர்த்தம், ஒரு நம்பர் பக்கத்துல ஐ வந்து பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் எஸ் இமேஜினரி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க வந்து ரூட் ஆஃப் மைனஸ் 4 அப்படின்னா, ஸோ நான் இந்த ரூட்டுக்குள்ள மைனஸுக்கு நீங்க ஐ போடுவீங்க, அடுத்து ரூட் ஆஃப் 4 போடலாம். அப்போ ரூட் ஆஃப் 4 நீங்க எப்படி பிரிக்கலாம், 2 பிரிக்கலாம். ஆன்சர் இஸ் 2i, இஸ் கால்ட் எஸ் இமேஜினரி நம்பர், இஸ் கால்ட் எஸ் இமேஜினரி நம்பர். அப்போ அடுத்து பாருங்க ரூட் ஆஃப் -7, ஸோ ஈக்குவல் டு, ஸோ ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் எஸ் ஐன்னு சொல்லலாம். ரூட் ஆஃப் அண்ட் 7 வந்து நம்மளால வெளியெடுக்க முடியாது, அப்போ ரூட் ஆஃப் 7 இஸ் கால்ட் எஸ் ரூட் ஆஃப் 7i அல்லது ஐ ரூட் ஆஃப் 7 நம்ம என்ன பண்ணலாம், போட முடியும். புரிஞ்சுக்க முடியுதாமா, அப்போ இந்த அமைப்புக்கு பேர் தான் இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதாமா, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ் ஓகேம்மா, ஓகே. இப்போ பாருங்க, நம்ம முதலேருந்து ஒரு அடி ஒரு இது ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஸோ லிசன் பண்ணே வாங்கம்மா. இதில் நம்ம படித்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் சிஸ்டம் பற்றி படித்தோம். அந்த நம்பர் சிஸ்டத்தில் நான் வந்து எது வந்து எதனுடைய சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு டைராமாய் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இந்த டைராம் உங்களுக்கு புக்கில் இருக்கும், அவைலபிளாக. ஸோ நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா யாருக்குள்ளே இருப்பாங்கன்னா ஹோல் நம்பருக்குள்ளே இருப்பாங்க. நான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3 அண்ட் கோஸ் ஆன். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பருக்குள்ளே இருப்பாங்க. ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3 கோஸ் ஆன். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் யாருக்குள்ளே இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் எஸ்
இன்டீஜர். ஸோ இன்டீஜர் மீன்ஸ் ஸோ பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் அண்ட் ஜீரோ. ஓகேங்களா? அப்போ இந்த ஹோல் நம்பர் வந்து கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும்? இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்கும். அண்ட் இந்த இன்டீஜர்ஸ் வந்து யாருக்குள்ளே இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ரேஷனல் நம்பர் கியூ. ஸோ ரேஷனல் நம்பர் மீன்ஸ் இஸ் கால்ட் அஸ் பி பை கியூ ஃபார்ம். பி பை கியூ ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ பி பை கியூம்னா ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தால் நமக்கு ரேஷனல் நம்பர். அப்போ எல்லா இன்டீஜரும் எல்லா ஹோல் நம்பரும் எல்லா நேச்சுரல் நம்பரும் எப்படி இருக்கும்? டிவைடில் நமக்கு வந்து ஒன்று 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 இருக்கிறதுனால ஸோ இந்த எல்லா நம்பரும் எனக்கு நீங்கள் ரேஷனல் நம்பர் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு நம்பர் இருக்குது இஸ் கால்ட் அஸ் இர்ரேஷனல் நம்பர் இஸ் கால்ட் அஸ் கியூ டேஷ். இஸ் கால்ட் அஸ் கியூ டேஷ். ஸோ இந்த கியூ டேஷ்ங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரேஷன் நம்பருக்குள்ளேயோ இண்டிஜர்ஸுக்குள்ளேயோ ஹோல் நம்பருக்குள்ளேயோ நேச்சுரல் நம்பருக்குள்ளேயோ இது இன்வால்வ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் தான், இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்த இந்த அமைப்புக்கு பேர் தான் இஸ் கால்ட் அஸ் ரியல் நம்பர் சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த எல்லா நம்பருமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, அப் டு 11th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு நம்பர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர்ஸ். அப்போ இந்த ரியல் நம்பரும் இந்த இமேஜ் நம்பரும் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? நம்ம இந்த கிளாஸுடைய டாபிக் பார்த்தீங்கன்னாலே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம புதுசாக ஒரு நம்பர் சிஸ்டம் படிக்கிறோம், அதுக்கு பேர் தான் இமேஜினரி நம்பர். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம படித்த நம்பர் வந்து ரியல் நம்பர். ஆனால் இந்த ரியல் நம்பரே யாருக்குள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்க்குள்ள இருக்காங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எல்லா ரியல் நம்பரையும் நீங்கள் என்ன சொல்லலாம் தாராளமாக? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். சரிங்களாமா? அப்போ நம்ம இது வரைக்கும் படித்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் அண்டு ரேஷ்னல் ஆல்சோ இர்ரேஷ்னல். அப்போ இந்த எல்லா நம்பரும் இது வரைக்கும் நம்ம ரியல் நம்பர் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த எல்லா நம்பரையும் நம்ம வேற எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்னொரு பார்ட் வராங்க, இமேஜினரி பார்ட். சரிங்களாமா? இது புரியுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதான் பாருங்க. எனி டவுட்மா? எனி டவுட்? டவுட் இருந்தா கேட்டுங்கம்மா. ஓகேம்மா, ஃபைன், அல்ஹம்துலில்லா. அப்போ இங்க பாருங்க, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் டெஃபினேஷன் கொடுக்க போறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா எழுதி காட்டுறேன் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் த காம்பினேஷன் ஆஃப், காம்பினேஷன் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அர்த்தம், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அர்த்தம் காம்பினேஷன் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். சரிங்களா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களாமா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படிமா டினோட் பண்ணுவாங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்னு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களாமா? இசட்னு டினோட் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்ன ஒரு அடி டெஃபினேஷன் எழுதிக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மீன்ஸ் ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களாமா? இசட் நமக்கு சொல்லுவாங்க. இது புரியுதாமா? இது புரிஞ்சிச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் கவனிங்க, சொந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரூட்டுக்குள்ள மைனஸ் இன்ச்னா இஸ் கால்டஸ் ஐ அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நீங்கள் வேற நம்பர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ்னு போட்டிங்கன்னா ஐ அப்படின்னு போட்டு ரூட் டு ஃபைவ்னு போடுவீங்க. அப்போ மைனஸ் இதை எப்படி சொல்லணும்னா மைனஸ் ஃபைவ் ஐ, மைனஸ் ரூட் ஆஃப் ஃபைவை ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டு ரூட் ஆஃப் ஃபைவ்னு நீங்கள் பிரித்து எழுதணும். அப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னை தான் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இஸ் கால்டஸ் ஐன்னு டினோட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. ஓகேங்களா? ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னை தான் இஸ் கால்டஸ் என்ன சொல்றீங்க, ஐன்னு சொல்றீங்க. ஓகே தானம்மா? இது புரிஞ்சிச்சாமா? ரூட் ஆஃப் மைனஸ் இஸ் கால்டஸ் ஐ, இஸ் மீன்ஸ்
ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஐ. ஓகே தானே நம்ம? ஓகே, இப்ப என்ன பண்றேன், இது ஒரு நாலு ரிசல்ட் படிக்க போறோம், கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றேன், இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயர் பண்றமா, ஸ்கொயர் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும், இந்த இடத்துல ரூட் கேன்சல் ஆயிருமா, மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். அப்போ செகண்ட் ரிசல்ட் படிக்கிறோம், என்ன ரிசல்ட்னா ரூட் மைனஸ் ஒன் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ ஐய போடுங்க. அடுத்து செகண்ட் ரிசல்ட், எங்கெல்லாம் மைனஸ் ஒன் வருதோ அங்கெல்லாம் இப்பெல்லாம் நீங்க ஐ ஸ்கொயர் போடலாம், எங்கெல்லாம் நீங்க ஐ ஸ்கொயர் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் மைனஸ் ஒன் போடலாம். ஓகே தானமா? செகண்ட் ரிசல்ட் புரிஞ்சுதா பாருங்க, செகண்ட் ரிசல்ட் புரிஞ்சுதாமா, ரிப்ளை பண்ணுங்கம்மா, செகண்ட் ரிசல்ட் புரிஞ்சுதா பாருங்கம்மா, ஸ்கொயர் ஆன் போத் சைட் போட்டோமா, இங்க ரூட் கேன்சல் ஆயிரும், இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் வரும், சரிங்களா? அடுத்து அடுத்து பாருங்க, இத மறுபடியும் என்ன பண்றேன்னா, நல்ல கவனிங்க, இந்த ஸ்டெப்ப மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா, வந்து ஐய வச்சு ப்ராடக்ட் பண்ண போறேம்மா, மல்டிப்ளை பை ஐ ஆன் போத் சைட், நான் ரெண்டு பக்கம் ஐய வச்சு மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்க மைனஸ் ஒன்னு ஐய வச்சு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஐ ஈக்குவல் டு, இங்க ஒரு ஐ ஸ்கொயர், இங்க வச்சு ஐ வந்துச்சுன்னா ஐ கியூப். அப்ப அனதர் ரிசல்ட் பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் நீங்க ஐ கியூப் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் மைனஸ் ஐ போடலாம். ஸோ எங்கெல்லாம் நீங்க மைனஸ் ஐ பாக்குறீங்களோ நீங்க ஐ கியூப் போட்டுக்கலாம். புரியுதா பாருங்கம்மா, தேர்ட் ரிசல்ட் புரியுதா பாருங்கம்மா. ஓகே, தான் புரிஞ்சுச்சாமா எல்லாத்துக்கும். அடுத்து ஃபோர்த் ரிசல்ட் பாத்தீங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஐயால ப்ராடக்ட் பண்ற, மல்டிப்ளை பை ஐ ஆன் போத் சைட், அப்ப இங்க மைனஸ் ஒரு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஐ பவர் ஃபோர்னு வரும், சரிமா? அப்ப இங்க பாருங்க, ஐ ஸ்கொயர், வாட் இஸ் ஐ ஸ்கொயர், மைனஸ் ஒன். அப்ப ரிசல்ட் பண்ணிட்டே வாங்கம்மா, மைனஸ் ஐ ஸ்கொயர் மீன்ஸ் ஒரு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ பவர் ஃபோர், மைனஸ் இன்னு மைனஸ் பிளஸ், அப்போ ஒன்னு ஈக்குவல் டு ஐ பவர் ஃபோர். அப்ப எங்கெல்லாம் நீங்க வந்து ஒன்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க ஐ பவர் ஃபோர் போடலாம், எங்கெல்லாம் நீங்க ஐ பவர் ஃபோர் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ண ஒன்னு போடலாம். நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த நாலு ரிசல்ட்மா, கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களாமா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை நான் எழுதி காமிக்கிறேன், மெயினான விஷயம் இதுதாம்மா. ஸோ இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ நமக்கு ரூட் மைனஸ் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ஐ, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் இஸ் கால்ட் அஸ் மைனஸ் ஒன், தேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ, ஃபோர்த் நீங்க பாத்தீங்கன்னா ஐ பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த நாலு ரிசல்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸசைஸ் 2.1 நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கம்மா, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கம்மா. இந்த நாலு ரிசல்ட்டையும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெமரைஸ் பண்ணுறதை விட நீங்கள் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு ஆட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமா. பார்த்துட்டீங்களாம்மா, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கம்மா, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதாமா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ் ஓகேம்மா, ஓகே ஃபைன், இருக்கிறது 10 மெம்பர்ஸ் இருக்குங்கம்மா, 10 மெம்பர்ஸே ரிப்ளை பண்ணலாமே. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தான் கிளாஸ் கவனிக்கிறீங்க, அதனால நீங்க தாராளமாக ரிப்ளை பண்ணலாம். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லா, ஓகே ஃபைன், நல்லதுமா. நம்ம எக்ஸசைஸ் 2.1 போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறேன். ஸோ அதை வச்சு நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணி போயிடலாம், சரிங்களாம்மா? பாருங்க, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க, சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட். இங்கே பாருங்கம்மா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது நல்லா புரிஞ்சதுன்னா ஈஸியாக சமக்குள்ள போயிடலாம். இப்போ ஐ பவர் ஃபைவ் உடைய சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் கேட்குறாங்க, ஐ பவர் ஃபைவ். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ இங்க ஐ பவர் ஃபைவ்ங்கிறது நம்ம இருக்கிறதே நாலு டைம் படிச்சோம், ஐ பவர் ஒன்னு, ஐ பவர் டூ, ஐ பவர் த்ரீ, ஐ பவர் ஃபோர். அப்ப இங்க ஐ பவர் ஃபோரோடைய ஆன்சர் இஸ் ஒன். அப்போ இந்த பவருங்கிறது
ஃபோரை விட பெருசாக போயிட்டுனா இந்த பவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இங்கே பாருங்கள் டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பை யூஸிங் லாங் டிவிஷன். ஸோ நீங்கள் ஃபைவை ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 1 4 is 4, ஸோ ரிமைண்டர் ஆன்சர் 1. இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஐ பவர் ஃபைவை ஐ பவர் 4 × 1 இல்லை பாருங்கம்மா. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும், ஐ பவர் 4 × 1. ஸோ அடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு 1. ஓகே தானேம்மா, வி நோ த ஃபார்முலா ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ இண்டிசஸ் ஃபார்முலா பேஸுக்கு பவரில் ரெண்டுமே அடிஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனாக பிரித்து எழுதலாம், ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்னன்னு பிரிக்கலாம். ஸோ அந்த ரூல் படி இதை வந்து ஐ பவர் 4 × 1 × 1. ஸோ அடுத்து மல்டிப்ளை ஐ பவர் 1ன்னு பிரிக்கலாமா. ஓகே தானேம்மா. ஸோ அடுத்து வி நோ த அனதர் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஏ பவர் எம் இன்டு என். ஸோ பவரில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டு விதமாக எழுதலாம், ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் எழுதலாம், அல்லது ஏ பவர் என் த ஹோல் பவர் எம்னு எழுதலாம். சரிங்களா. ஸோ இந்த ரூல் படி இது எப்படி எழுத போகிறேன்னா, எனக்கு வந்து இந்த ஐ பவர் 4 நான் உள்ளே வச்சுக்கிறேன், 1 வந்து நான் பவருக்கு கொண்டு போயிடுச்சு சரிங்களா. ஸோ இன்டு ஐ, ஸோ ஐ பவர் 4. ஸோ ஐ பவர் 4 வாட் இஸ் ஆன்சர்மா, நமக்கு 1ன்னு தெரியும். ஐ பவர் 4 வாட் இஸ் ஆன்சர், நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ இதனுடைய ஆன்சர் 1 த ஹோல் பவர் 1. ஸோ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ ஐ 1 பவர் 1 ஆன்சர் 1. 1 இன்ட்டு ஐ ஆன்சர் இஸ் ஐ. ஓகேவாம்மா. அப்போ நமக்கு இப்போ என்ன படிச்சிருக்கோம், ஐ பவர் 5 நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் ஐ. ஸோ புரியுதா பாருங்கம்மா, இது புரியுதா பாருங்கம்மா. டிஸ்டம் புரிஞ்சுதாம்மா, ஐ பவர் 5 ஆன்சர் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஆன்சர் இஸ் ஐ. ஸோ அப்போ ஐனா நீங்கள் √-1 போடலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த √-1 தான் நம்ம புதுசாக ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இஸ் கால்ட் எஸ் ஐ. அப்போ நீங்கள் ஐயா தான் வச்சுக்கணும், ஐ ஸ்கொயர் ஐ பவர் 3 ஐ பவர் 4 மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படி சேஞ்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், −1 −i and +1 அப்படின்னு மாறுதுமா. ஸோ இது புரியுதா பாருங்கம்மா, இது புரியுதா பாருங்கம்மா. ஓகே, இப்போ நான் இதே செம்ம நான் வந்து வேறமா சொல்லித்தரேன், கவனிங்க கவனிங்கம்மா. எப்படின்னா நீங்க ஐ பவர் 5 நான் சொன்ன மாதிரி தான், என்னது இந்த 5ங்கிறது எப்படி இருக்குது, 4 விட என்லார்ஜா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா 4 டிவைட் கண்டிப்பா 4 டிவைட் பண்ணும். 4 டிவைட் பண்ணிட்டு நீங்க எதை எழுதினா மட்டும் போதுமானதுன்னா இதனுடைய ஆன்சர் மீது ரிமைண்டர் என்ன இருக்குதோ அது மட்டும் எழுதணும். அப்ப ஆன்சர் ஐ பவர் 1, அப்போ ஆன்சர் இஸ் ஐ. இதான் ரிசல்ட் பாருங்க, இங்கே ஐ பவர் 5 ஆன்சர் ஐ தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதே நான் வேறமாக சொல்லியிருக்கேன், இங்கே ஐ பவர் 5 ஆன்சர் இஸ் ஐ. அப்போ நீங்கள் இந்த பவரில் எது மட்டும் எழுதுனா போதுமானது, நமக்கு ரிமைண்டர் மட்டும் எழுதுனா நமக்கு போதுமானது. புரியுதா பாருங்கம்மா, அப்போ ஐ பவர் 5 ஆன்சர் ஐ பவர் மீது ரிமைண்டர், அப்போ ஆன்சர் இஸ் ஐ. புரியுதா பாருங்கம்மா. ஸோ நீங்கள் இவ்வளோ ஆன வளவன்னு எழுதுன அவசியமே கிடையாது. புரியுதாம்மா. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையான்னு செக் பண்ணதுக்கு. இப்போ ஐ பவர் 6, ஸோ வாட் இஸ் ஆன்சர் மா, ரிப்ளை பண்ணுங்க. ஐ பவர் 6 வாட் இஸ் ஆன்சர், சிம்பிள் கொஸ்டின் தான். ஐ பவர் 6 வாட் இஸ் ஆன்சர்மா, எனக்கு ஆன்சர் சொன்னால் போதுமானது, ஆன்சர் சொன்னால் போதுமானதுமா. ஸோ ஆன்சர் வந்து எழுதுறதுக்கு இதை நோட் பண்ணி கொடுத்துக்கிறேன், ஆன்சர் இஸ் −1. வெரி குட், வெரி குட்மா. ஸோ இப்போ இந்த ஐ பவர் 6 நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ பவர் 2 எழுதலாம். ஸோ ஐ பவர் 2 ஆன்சர் இஸ் −1, தட்ஸ் த ரிசல்ட்மா. ஓகே தானேம்மா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுன்னு புரிஞ்சுட்டாமா உங்களுக்கு, சமூகக்குள்ள போயிடலாம் மிஸ் சொல்லி. ஸோ பார்த்துட்டே வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சேம் சிமிலர் பேட்டர்னாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ எந்த டிஃபிகல்ட்டியுமே அதில் இருக்காது. சரி பாருங்கம்மா, எக்ஸசைஸ் 2.1, சிம்பிளிஃபை த ஃபாலோயிங், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். குஷ்மா 1மா,
ஐ பவர் 1947 பிளஸ் ஐ பவர் 1950. ஓகே தானே, 1950. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே வந்து எப்படி இருக்குதுன்னா ஃபோரை விட பெருசாக இருக்குது. நம்ம டிவைட் பண்ணலாமா? ஸோ பை யூசிங் லாங் டிவிஷன், இல்லை நீங்கள் கேன்சல் மெத்தட் டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம். நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். 1947 ஃபோர் டேபிளாக டிவைட் பண்ணுங்களாமா, ஃபாஸ்ட்டாக டிவைட் பண்ணுங்கள். 4 4 16, மீ பேலன்ஸ் 3 4. அடுத்த மீன் வருமா, 8 4 32, இது ரிமைனிங் 2 7. ஸோ அடுத்து நமக்கு என்ன வருமா, 6 4 20 4, இது ரிமைனிங் 3. அப்போ இந்த ஐ பவர் 1947 ஐ பவர் 3 எழுதலாமா? ஐ பவர் 3 நான் ரிமைண்டர் மட்டும் போதுமானு சொல்லிட்டோம்ல முன்னாடி, ஞாபகம் இருக்குது இல்லாமா? ஓகே, நான் கடைசி ஆன்சர் எழுதிக்கலாமா, ஐ பவர் 3. அடுத்து 1950 அகெயின் ஃபோர் டேபிளாக டிவைட் பண்ணுங்கள். 4 4 16, ஸோ இது ரிமைண்டர் 3 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 times 32 வரும், ஸோ ரிமைண்டர் 3 0. அடுத்து நமக்கு என்ன வரும், 8 times போடலாமா, 7 times, 7 times வாட் இஸ் ஆன்சர், 28, ஸோ ரிமைனிங் 2. அப்போ இந்த ஐ பவர் 1950 எப்படி எழுதலாம், ப்ளஸ் போட்டு ஐ பவர் 2 போடலாம். ஓகே தானம்மா? இப்போ ஐ பவர் 3 வாட் இஸ் ஆன்சர்மா, ஐ பவர் 3 ஆன்சர் இஸ் மைனஸ் ஐ, ஐ பவர் 3 இஸ் ஆன்சர் மைனஸ் ஐ. ஸோ ஐ ஸ்கொயர் ஆன்சர் இஸ், ஐ ஸ்கொயர் ஆன்சர் இஸ் -1. அப்போ ரெண்டுக்குமே காமனாக மைனஸ் எடுத்துருங்க, 1 + i இல்லைன்னா -i + 1, இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். பாருங்கம்மா, டவுட் இருந்தால் கேட்டுங்கம்மா, எனி டவுட்? டவுட் இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கம்மா, டவுட் இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கம்மா கேர்ள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செம் போலாமா, செப்டிஷன் 2 போலாமா, செகண்ட் செம் பாருங்கம்மா, சப்டிவிஷன் 2. ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் -1869. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டு 1948 என்ன பண்ணுங்க, வந்து ஃபோட்டோவை டிவைட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன். அப்போ ஆன்சர் ஐ பவர் 1948 மைனஸ், ஸோ இது வந்து நம்ம ரெசிபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிடும், 1 / ஐ பவர் 1869. டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாமா, டிவைட் பண்ணுங்கம்மா. 1948 நீங்கள் 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4 4 16, சரி பேலன்ஸ் 3 4. ஸோ அடுத்து நமக்கு என்னம்மா வரும், 8 times 32, மீ பேலன்ஸ் 2 8 7 4 28 0. அப்போ இது எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ பவர் 0 எழுதலாம். ஓகே தானே, ஐ பவர் 0. ஓகே தானே, நாங்கள் ரிமைண்டர் எதுவுமே வரல, 0. அடுத்து என்ன பண்ணுங்க, இதை டிவைட் பண்ணுங்க, 1869 என்ன டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணிங்க 4 4 4 16, இது பேலன்ஸ் 2 6, 6 4 24, இன் பேன்ஸ் 2 9, 7 4 28, மீ பேலன்ஸ் 1. அப்போ ஆன்சர் -1 / ரிமைண்டர் 1, அப்போ ஐ. ஓகே தானம்மா, டவுட் இருந்தால் கேளுங்கம்மா, இதில் டவுட் இருக்கு தான் பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கேளுங்கம்மா, இதில் புரியுதாம்மா? ஓகே புரியுதாம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேம்மா,
இங்க பாருங்க, நமக்கு எப்பவுமே டினாமினேட்டர்ல ஐ இருக்கக்கூடாது, இமேஜினரி நம்பர் இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. அப்ப இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் பாத்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப இங்க பாருங்க. ஸோ எனி திங் பவர் ஜீரோ ஆன்சர் இஸ் ஒன் மைனஸ். இப்போ இந்த ஒன்று நீங்கள் ஐ பவர் ஃபோர்னு போடலாமா? ஞாபகம் இருக்குது ஐ பவர் ஃபோர்னு போடலாமா? ஒன்று ஈக்குவல் ஐ பவர் ஃபோர் தானே. அப்போ இந்த மேல ஒன்றுக்கு பதிலாக நான் ஐ பவர் ஃபோர் போடுறேன், ஏன்னா அந்த ஐயை ரிமூவ் பண்ணதுக்காண்டி. ஸோ டிவைடில் ஒரு ஐ. ஸோ இந்த ஐயையும் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணால் ஐ பவர் த்ரீ. அப்போ ஆன்சர் ஒன் மைனஸ் ஐ பவர் த்ரீ. ஐ பவர் த்ரீனா என்னமா ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. ஐ பவர் த்ரீனா வாட் இஸ் ஆன்சர்மா? வாட் இஸ் ஐ பவர் த்ரீ? நோட்ஸ் எழுதிருப்பீங்க இல்லை? இஸ் கால்ட் லெஸ் மைனஸ் ஐ. வெரி குட். ஸோ மைனஸ் ஐ. ஸோ மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஐ. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். ரெஃபர் பண்ணிக்கிங்கம்மா, கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்க. டவுட் இருக்குதான் பாருங்கம்மா, டவுட் இருக்குதான் பாருங்கம்மா. ஓகே தானம்மா, சரிங்கம்மா. இப்போ அடுத்த சம் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் பாருங்கம்மா. ஃபோர் ஐ பவர் ஃபிஃப்டி நைன் பிளஸ் ஒன் டிவைட் பை ஐ பவர் ஃபிஃப்டி நைன்மா. எஸ், எனி திங் பவர் ஜீரோ ஆன்சர் இஸ் ஒன். எந்த நம்பருக்கு இங்கே பவர் ஜீரோ போட்டாலும் ஆன்சர் ஒன்றுமா? எனி நம்பர் பவர் ஜீரோ, எனி திங் பவர் ஜீரோ, ஒன் பவர் ஜீரோ, ஐ பவர் ஜீரோ, ஏ பவர் ஜீரோ, ஹண்ட்ரட் பவர் ஜீரோ. ஸோ ஆன்சர் இஸ் ஒன். சரிங்களாம்மா? சரிங்கம்மா. இப்போ இங்கே பாருங்க, ஃபிஃப்டி நைன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்கன்னா, ஃபிஃப்டி நைன் நீங்கள் ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர்? அதை மாதிரி ரிப்ளை பண்ணுங்க பாபம். ஃபிஃப்டி நைனை நீங்கள் ஃபோரால் டிவைட் பண்ண எனக்கு ரிமைண்டர் மட்டும் சொல்லுங்க எல்லாருமே. வாட் இஸ் த ரிமைண்டர்மா? அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஒன் குட், தேர்ட் ஒன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? மூணு பேர் தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஃபிஃப்டி நைனை நீங்கள் ஃபோரால் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ ரிமைண்டர் இஸ் த்ரீமா. வெரி குட். அப்போ ஆன்சர் இஸ் ஐ பவர் த்ரீ பிளஸ் ஒன் டிவைட் பை ஐ பவர் த்ரீ. ஓகே தானம்மா? இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன், ஐ பவர் த்ரீ மீன்ஸ் மைனஸ் ஐ பிளஸ். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், எப்பவுமே டினாமினேட்டில் ஐ இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் ஐ பவர் ஃபோர் போடணுமா? அப்போ ஐ பவர் ஃபோர் டிவைட் பை ஐ பவர் த்ரீ. அப்போ இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ண மீ ரிமைனிங் ஆன்சர் இஸ் ஐ. அப்போ ஆன்சர் மைனஸ் ஐ ஒரு பிளஸ் ஐ, ஆன்சர் இஸ் ஜீரோ. ஆன்சர் இஸ் ஜீரோ. செக் பண்ணிக்கோங்கம்மா, புரியுதா பாருங்கம்மா, புரியுதா பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா புரியுது இல்லைம்மா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கம்மா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ எல்லாமே இந்த லெசன் ரொம்ப சிம்பிள்மா, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கலாம், கடை கடன் போயிடலாம் இன்ஷால்லா. ஓகேம்மா, அடுத்து பாருங்கம்மா க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. த்ரீ பாருங்க, சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு டுவெல் ஐ பவர் என். சரிங்களாம்மா? ஐ பவர் என். ஸோ இப்போ இந்த செம்ம பார்க்கறதுக்கு முன்னாலும் சின்ன ரிசல்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஸோ என்ன ரிசல்ட்னா, ஒன்றும் இல்லைம்மா. ஸோ ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ கியூப் பிளஸ் ஐ பவர் ஃபோர். சரிங்களாம்மா? இப்போ இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாலு டைம் தான் எடுத்திருக்கேன், அதுவும் கன்சிக்யூட்டிவாக ஐ பவரை நாலு டைம் எடுத்துக்கிங்களா. இப்போ இந்த ஐயை நான் ஐன்னு வச்சுக்கலேன். ஐ ஸ்கொயர், வாட் இஸ் ஐ ஸ்கொயர் ஆன்சர்மா? வாட் இஸ் ஐ ஸ்கொயர் ஆன்சர்? வெரி குட், மைனஸ் ஒன். வாட் இஸ் ஐ கியூப் ஆன்சர்? வாட் இஸ் ஐ கியூப் ஆன்சர்? வெரி குட், ஆன்சர் இஸ் மைனஸ் ஐ. வாட் இஸ் ஐ பவர் ஃபோர் ஆன்சர்? பிளஸ் ஒன். இப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டுங்கம்மா, பிளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல், பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல், ஆன்சர் இஸ் ஜீரோ. ஆன்சர் இஸ் ஜீரோ. அப்போ இதில் என்ன நம்ம ரிசல்ட் சொல்லுவோம்னா, சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆஃப்
சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் ஃபோர் ஐ பவர் என் டேம் இஸ் ஜீரோ. சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் ஃபோர் ஐ பவர் என் டேம், ஐ பவர் என்னங்கிறது நீங்கள் எண்ணுக்கு பதிலாக வரிசையாக நாலு டைம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பவர் டென் ப்ளஸ் ஐ பவர் லெவன் ப்ளஸ் ஐ பவர் டுவெல் ப்ளஸ் ஐ பவர் தேர்ட்டீன். ஸோ கன்சிக்யூட்டிவாக இருக்குதாம்மா, கன்சிக்யூட்டிவாக இருக்குதா, வரிசையாக இருக்குதா, நாலு டைம் இருக்குதாம், கண்டிப்பாக என்னோட ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக இருக்கும். என்னோட ஆன்சர் ஜீரோ. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பவர் டுவெண்ட்டி ஒன் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஐ பவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஐ பவர் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஐ பவர் டுவெண்ட்டி எயிட். கன்சிக்யூட்டிவ் ஆஃப் ஐ பவர் ஃபோர் என் டேம் இஸ் ஆன்சர் இஸ் ஜீரோ. இந்த ரிசல்ட் புரியுதாமா, இந்த ரிசல்ட் புரியுதாமா? அதாவது ஐ பவர் என்னில் கன்சிக்யூட்டிவாக நாலு டேம் எடுத்து நீங்கள் கூட்டினீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்னவாக தான் இருக்கும், கம்பல்சரியாக ஜீரோவாக தான் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போறோம், ஈக்குவல் டு. அப்ப இங்க சம்மேஷன் மீன்ஸ் அடிஷன், சம்மேஷன் மீன்ஸ் பிளஸ், சரிங்களா? அப்போ என்னுடைய ஆன்சர் ஒன்ல இருந்து டுவெல் வரைக்கும் போடுறோமா, அப்போ ஐ பவர் ஒன் பிளஸ் ஐ பவர் டூ பிளஸ் ஐ பவர் த்ரீ பிளஸ் ஐ பவர் ஃபோர் பிளஸ் ஐ பவர் ஃபைவ் பிளஸ் ஐ பவர் சிக்ஸ் பிளஸ் ஐ பவர் செவன் ஐ பவர் எயிட் ஐ பவர் நைன் ஐ பவர் டென் ஐ பவர் லெவன் ஐ பவர் டுவெல். இப்போ தானே படித்தோம், சம் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் ஆஃப் ஃபோர் ஐ பவர் எந்த டைம் இஸ் ஜீரோ. அப்போ என்ன பண்ண, நாலு நாலு டைமாக கம்பைன் பண்ணுங்கள். ஸோ ஒன் டூ ஃபோர், ஸோ இதனுடைய ஆன்சர் இஸ் ஜீரோ. அடுத்து ஃபைவ் டூ எயிட் ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைன் டூ டுவெல் ப்ளஸ் ஜீரோ, அப்புறம் டோட்டல் ஆன்சர் இஸ் ஜீரோ. சம் புரியுதான் பாருங்கம்மா, சம் புரியுதான் பாருங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா, டவுட் இருந்தால் கேளுங்கம்மா, எனி டவுட்மா? எல்லாத்துக்கும் புரியுதாம்மா, எல்லாத்துக்கும் புரியுதாம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாம்மா, ஓகே ஃபைன். இப்போ அடுத்து இன்னொரு சம் பாருங்க, குவெஸ்சன் நம்பர் சிக்ஸ் பாருங்கம்மா, குவெஸ்சன் நம்பர் சிக்ஸ். ஸோ இந்த சம் இன்ஷா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன், என் ஈக்குவல் டு ஒன் டு டென் ஐ பவர் என் பிளஸ் ஃபிஃப்டி. ஓகே தானம்மா? அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்மேஷன் மீன்ஸ் ப்ளஸ்ன்னு அர்த்தம், எல்லா இதையும் கூட்டணும். எண்ணுக்கு பதிலாக ஒன்லேருந்து டென் வரைக்கும் போடுங்க, பார்த்துட்டே வாங்க. ஈக்குவல் டு ஐ பவர் ஒன்று ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி செவன் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் ஐ பவர் டென்னை போட்டிங்கன்னா டென் ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்கும் வரும். ஓகே தானேம்மா? என்ன பண்ணியாச்சு, இந்த சம்மேஷனை வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ப்ளஸ்ல எழுதியாச்சு. ஓகே தானே? இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் ரிசல்ட், சம் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் ஃபோர் ஐ பவர் என் இஸ் ஜீரோ. அப்போ என்ன பண்ணுறேன், ஸோ எந்த ஃபோர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பண்ண, ஃபஸ்ட்டு வரிசையாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் ஜீரோ ப்ளஸ். இப்போ ஐ பவர் ஃபிஃப்டி நைன் இது முன்னாலே பார்த்துருக்கோம். ஐ பவர் ஃபிஃப்டி நைன் வாட்ஸ் த ரிமைண்டர், வாட்ஸ் த ரிமைண்டர்மா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. வெரி குட். ஸோ ஐ பவர் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் சிக்ஸ்டி வாட்ஸ் த ரிமைண்டர்மா? ஐ பவர் சிக்ஸ்டி வாட்ஸ் த ரிமைண்டர்? யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க? பாப் நோ, ஃபிஃப்டீன் நோ, ஃபோர் நோ, நான் ரிமைண்டர் தான் கேட்குறேன். இல்லைம்மா, ஐ பவர் அது ஐ பவர் சிக்ஸ்டி. வெரி குட். ஸோ ரிமைண்டர் இஸ் ஜீரோ, ஐ பவர் ஜீரோ.
I power 0. சரிங்களாமா? சரி, இப்போ ஈக்குவல் டு இந்த 0 0 கேன்சல். I power 3. வாட் இஸ் த ஆன்சர்மா? I power 3. வாட் இஸ் I power 3? வெரி குட். மைனஸ் I. எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0. வெரி குட். பிளஸ் 1. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 1 மைனஸ் I. தட்ஸ் அ ரிசல்ட். இல்லது மைனஸ் 1 பிளஸ் I. ஓகேங்களாமா? இப்போ நிறைய பேர் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிங்கம்மா, நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிங்க. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்கம்மா. க்வெஸ்சன் நம்பர் 5மா, ஃபிஃப்த் செம் என்ன இருக்குதுன்னா, I இன்ட்டு I பவர் 2 இன்ட்டு I பவர் 3 இன்ட்டு I பவர் 4 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா I பவர் 2000. சரிங்களாமா? ஸோ பை யூசிங் இண்டிசஸ் ஃபார்முலா, ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். எழுதலாமா? எழுதலாமா? ஸோ இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க, இதை வந்து நான் பவர் ஃபுல்லாக ஒன்று ஆட் பண்ண போறேம்மா. I பவர் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் எக்ஸெட்ரா கோஸ் ஆன் பிளஸ் 2000. ஓகே தானேம்மா? அப்போ நமக்கு 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 2000னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். ஞாபகம் ஃபார்முலா ஞாபகம் பாருங்க, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் என். ஸோ யூ நோ த ஃபார்முலா, என் இன்டு என் பிளஸ் 1 டிவைட் பை 2. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 2000 ஈக்குவல் டு, இங்கே என் இருக்க வேண்டியது 2000. Therefore, 2000 into 2001 divided by 2, 1 times, 1 time, 0. அப்பு இதனுடைய answer இருக்கு பார்த்தீங்கன்னா, 1000 into 2001 எழுதலாம். அப்பு answer, I power 1000 into 2001. செக் பண்ணிக்கமா, புரியுதாமா இந்த ஸ்டெப், ரிப்ளை பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா எல்லாத்துக்கும்? எஸ் ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, குட். இப்போ இது எப்படி பிரிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும், எப்படி பிரிக்கணும் கவுன் செய்வாங்கம்மா. ஸோ ஈக்குவல் டு நான் 1000 4 இன்ட்டு 215 பிரிக்கலாமாம்மா. 250 நீங்கள் 4 வாட்டி ஆட் பண்ணாலோ 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணாலோ 1000 வந்துருமாம்மா. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இதை ஐ பவர் 4 இன்ட்டு 250 இன்ட்டு 2001. இப்போ நான் இதை மறுபடியும் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், ஏ பவர் எம் இன்டு என்ன, ஏ பவர் எம் இன்டு ஹோல் பவர் என் எழுதலாமா? அப்போ என்னுடைய ஃபேவர் காண்டி இது ஐ பவர் 4 த ஹோல் பவர் 250 இன்டு 2001 எழுதலாமா? அப்போ எனி ஐ பவர் 4 வாட் இஸ் ஆன்சர்மா? ஐ பவர் 4 வாட் இஸ் ஆன்சர்? 1 பவர் 250 இன்டு 2001. அப்ப ஆன்சர் 1க்கு நீங்க பவர் எவ்வளோ நம்பர்ஸ் போட்டாலும் ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் தி ரிசல்ட். பாருங்கம்மா, புரியுதா பாருங்கம்மா, டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எனி டவுட்மா? நோ, ஒரு பொண்ணு நோ சொல்லியிருக்காங்கம்மா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸுங்கிறது யாருன்னா ரியல் பார்ட், ரியல் பார்ட். ஒய்ங்கிறது யாருன்னா இமேஜினரி பார்ட். கவனிங்கம்மா, சிம்பிளா சொல்றாருந்தா, எது பக்கத்துல ஐ இல்லையோ அது ரியல் பார்ட்மா, எது பக்கத்துல ஐ இருக்குதோ அது இமேஜினரி பார்ட். அவ்வளவுதான் சிம்பிள்மா. எது பக்கத்துல ஐ இல்லையோ அது ரியல் பார்ட், எது பக்கத்துலயோ எது பக்கத்துல ஐ இருக்குதோ அது இமேஜினரி பார்ட். சரிங்களா? சோ இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, இதுல ரியல் பார்ட்ல ஆர்இன்னு இருக்குதாமா, ஆர்இ ஃபர்ஸ்ட் அண்ட் எழுத்து. அப்போ இது ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன பேரு, இசட்னு பேர். அப்ப இதை பேரு ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவாங்க. அப்ப எக்ஸுங்கிறது யாரு, எக்ஸுங்கிறது
இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள ரியல் பார்ட். இது எப்படி சொல்லுவாங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இமேஜினரி பார்ட்ல முதல் ரெண்டு எழுத்து ஐஎம் தானே இருக்கும், இமேஜினரி ஐஎம். அப்போ இதை வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் சொல்லுவாங்கம்மா. புரியுதா பாருங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரியுதாம்மா? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொன்னீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய்ஐ. ஸோ இந்த வடிவத்துக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் சொல்லியாச்சு. இதில் எக்ஸ் ஒய்ங்கிறது ரியல் நம்பர், எக்ஸ் ஒய்ங்கிறது ரியல் நம்பர். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸுக்கு என்ன பேர், ரியல் பார்ட்னு பேர். அதை எப்படி எழுதுவாங்க, ரியல் பார்ட் ஆஃப் விசிட்னு எழுதுவாங்க. ஒய்க்கு என்ன பேர், இமேஜினரி பார்ட்னு பேர், ஏன்னா அது பக்கத்தில் ஐ இருக்குது. அப்போ இமேஜினரி பார்ட் எப்படி எழுதுவாங்க, ஐஎம் இசட்னு எழுதுவாங்க. டவுட் இருக்குதாம்மா, டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எனி டவுட்மா? ஓகே, நோ டவுட், வெரி குட், வெரி குட்மா. மூணு பேர் ரிப்ளை பண்றாங்கம்மா. ஓகே ஓகே தானம்மா. அப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஐஓ. இப்போ நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க போறேம்மா, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இசட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்மா, டூ பிளஸ் த்ரீ ஐ. ஸோ வாட் இஸ் அ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரிப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் அ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ரிப்ளை பண்ணுங்கம்மா. எதுமா ரியல் பார்ட் இதில்? வெரி குட், டூ. ஸோ வாட் இஸ் அ இமேஜினரி பார்ட்? இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் இஸ் த்ரீ. வெரி குட்மா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் ஐ. ஸோ வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் இசட்? வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் இசட்? வெரி குட், மைனஸ் ஃபோர். வாட் இஸ் த இமேஜினரி பார்ட்? வாட் இஸ் த இமேஜினரி பார்ட்? மைனஸ் செவன். ஓகே தானம்மா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இசட் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ வாட் இஸ் த இமேஜினரி பார்ட்? வாட் இஸ் த இமேஜினரி பார்ட்? வெரி குட், ஜீரோ. வாட் இஸ் த ரியல் பார்ட்? ஃபைவ். வெரி குட்மா. ஓகேங்களா? ஆமாம், இப்போ நான் க்வெஸ்சன் கேட்குறேன் சார், வெறும் அஞ்சு மட்டும்தான் சார் இருக்குது, இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா ப்ளஸ்ஸு ஜீரோ ஐன்னு இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எல்லா ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், புரிஞ்சுக்கிங்கம்மா? ஓகே தானம்மா? சரிம்மா, இப்போ நான் சம்முக்குள்ளே போக போகிறேன். எல்லாம் சிம்பிள் சம் தான், அதனால் வந்து ஸோ ஆப்ரேஷன் எதுவுமே நடத்த வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நடத்தலை, டைரெக்டாக சம்முக்குள்ளே போகிறோம்மா. சரிங்களா? கவனம் செய்வாங்க, ரொம்ப ஈஸியான சம் தான்மா. எக்ஸசைஸ் 2.2 நம்ம புரியலன்னா தயவுசெய்து கேளுங்க, விட்டுறாதீங்க. எக்ஸசைஸ் 2.2 சரிங்கம்மா. குவெஸ்சன் நம்பர் ஒன், எவாலுவேட். எவாலுவேட் இஃப் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஐ. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் இசட்மா. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க, புரியலன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க. சப் டிவிஷன் ஒன்றுமா, இசட் பிளஸ் டபிள்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதாம்மா. ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஃபைவ் மைனஸ் டூ ஐ, ஸோ ப்ளஸ் டபிள்யூ, டபிள்யூட ஆன்சர் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ. இது எப்படி ஆட் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். ரியல் பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுங்க, அதாவது ஐ இல்லாத நம்பரையும் ஐ இல்லாத நம்பரையும் ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்மா? வாட் இஸ் ஆன்சர்? ஃபைவ் மைனஸ் ஒன், வெரி குட், ஃபோர். அடுத்து இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணுங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க, ஐ வச்ச நம்பரையும் ஐ வச்ச நம்பரையும் ஆட் பண்ணுங்கம்மா. ஆன்சர் இஸ் ஒன் ஐ இஸ் கால்டஸ் பிளஸ் ஐ. கேட்டுதானம்மா? இஸ் கால்டஸ் பிளஸ் ஐ. அப்போ இசட் பிளஸ் டபிள்யூடைய ஆன்சர் ஃபோர் பிளஸ் ஐ.
Z plus W answer 4 plus I. அவ்வளவு தாமா. Subdivision 2 பாருங்கமா. Subdivision 2. Z minus IW. நீ கேர்ஃபுல்லா பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் Z. Z உடைய ஆன்சர் 5 minus 2I. Minus I into W உடைய ஆன்சர் minus 1 plus 3I. So simple உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணிட்டா ஆன்சர் 5 minus 2I. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா பிளஸ் I. இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் த்ரீ ஐ ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஐ ஸ்கொயர் ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ ஆன்சர் இஸ் பிளஸ். அப்போ ஆன்சர் ஃபைவ் மைனஸ் டூ ஐ பிளஸ் ஒரு ஐ பிளஸ் ஒரு த்ரீ. இப்போ ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி ஆட் பண்ணுங்க. ஃபைவ் இது ஒரு த்ரீ ஆன்சர் இஸ் எயிட். இமேஜினரி பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் மைனஸ் ஐ. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். புரியுதா பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட்மா, நல்லா புரியுதாம்மா, நல்லா புரியுதாம்மா, வெரி குட். ஸோ அடுத்து சப்டிவிஷன் த்ரீ பாருங்கம்மா. என்ன இருக்கு பாருங்க, சப்டிவிஷன் த்ரீ 2Z plus 3W equal to. ஸோ இப்போ இசடோட ஆன்சர் தெரியுது பாருங்க. ஸோ நம்ம டேரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டா, ஸோ இந்த இசட் கூட டூவை மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. டூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டென் மைனஸ் ஃபோர் ஐமா பிளஸ் டூவை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் இசடை மல்டிப்ளை பண்ணிட்டேம்மா. அடுத்து த்ரீயை வச்சு டபிள்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் மைனஸ் த்ரீ பிளஸ் ஒரு நைன் ஐ ஈக்குவல் டு. ரியல் பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் சேருங்கம்மா. ஸோ ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி வாட் இஸ் ஆன்சர்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி வாட் இஸ் ஆன்சர், வெரி குட்மா. செவன் இமேஜினரி பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி சேர்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்மா, வெரி குட். பிளஸ் வெறும் ஃபைன் சொல்லக்கூடாதுமா, வெறும் ஃபைன் சொல்லாதீங்க சரிங்களா. ஆன்சர் இஸ் ஃபைவ் ஐ, முடிஞ்சிச்சுமா. அடுத்து சப்டிஷன் த்ரீ பாருங்கம்மா, சாரி சப்டிஷன் ஃபோர் பாருங்க. Z into W, Z into W. So Z உடைய answer 5 minus 2i. W உடைய answer minus 1 plus 3i. So simple multiplication தாமா. First 5 வச்சு multiply பண்ணுங்க. அடுத்து 2i வச்சு multiply பண்ணுங்க. அப்ப answer நான் 5 வச்சு multiply பண்ணா minus 5, 5 வச்சு multiply பண்ணா plus 15i. அடுத்து minus 2i வச்சு multiply பண்ணா plus 2i square. அடுத்து மைனஸ் டூ ஹெச் மல்டிப்ளை பண்ணா சாரி ஐ மட்டும்தான் வரும், மைனஸ் 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 பிளஸ் பிளஸ் டூ ஐ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு மைனஸ் சிக்ஸ் ஐ ஸ்கொயர். ஓகே தானம்மா, ஓகே தானம்மா. இதை ஃபர்தராக என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஐ ஸ்கொயர் ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன், மைனஸ் மைனஸ் பிளஸ் சிக்ஸாக மாறிடும் சரிங்களா. இது ஒரு மைனஸ் ஃபைவ், இது ஒரு பிளஸ் சிக்ஸ், ஆன்சர் இஸ் ஒன்று. சரி செக் பண்ணிக்கமா, செக் பண்ணுங்க. டைரக்டா போட்டோமா, சிம்பிளிஃபிகேஷன் டைரக்டா பண்ணிட்டேன். அடுத்து இது ரெண்டுமே பிளஸ், அப்ப ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் செவன்டீன் ஐ. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா பாருங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்கம்மா, வெரி குட். டவுட் இருக்குதாம்மா யாருக்கும், ஓகேம்மா. அடுத்து சப்டிஷன் ஃபோர் பாருங்கம்மா. சப்டிஷன் ஃபைவ் என்ன இருக்குது, இசட் ஸ்கொயர் பிளஸ் டூ இசட் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு, டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேங்களாம்மா. ஸோ இது யாருடைய ஃபார்முலாம்மா, இசட் ஸ்கொயர் பிளஸ் டூ இசட் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஸோ மினிமைசிங் த வேல்யூ, எப்படி இதை மினிமைஸ் பண்ணலாமா இந்த ஃபார்ம், இதை வந்து டெமனிங் எப்படி மினிமைஸ் பண்ணலாம். யூ நோ த ஃபார்முலா ஃபார், வெரி குட்மா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதலாமா. ஆன்சர் இசட் பிளஸ் டபிள்யூ த ஹோல் ஸ்கொயர்.
ஓகே தானம்மா? இதை வந்து செக் பண்ணி பாருங்கம்மா. இதை வந்து நீங்கள் ஃபார்ம்ல அப்படி திங்க் பண்ணுறா இருந்தா, இதை வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நீங்கள் எழுதிங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதிலாக டபிள்யூ இசட் இருக்குது, பிக்கு பதிலாக டபிள்யூ இருக்குது, அப்போ இசட் பிளஸ் டபிள்யூ த ஹோல் ஸ்கொயர்னு போட முடியும். அப்போ நம்ம முன்னாலேயே இசட் பிளஸ் டபிள்யூட ஆன்சர் கிடைச்சிட்டமா, ஃபோர் பிளஸ் ஐ, ஃபோர் பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்ம்ல அப்படி என்ன பண்ணுங்க, நீங்க விரிச்சு எழுதுங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் ஏ ஸ்கொயர் சிக்ஸ்டீன் பிளஸ் பி ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு ஐ. ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், ஸோ சிக்ஸ்டீன் ஐ ஸ்கொயர் மீன்ஸ் மைனஸ் ஒன், ஸோ பிளஸ் ஒரு எயிட் ஐ. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் பிளஸ் எயிட் ஐ, தட்ஸ் அ ரிசல்ட். பாருங்க, புரியுதா பாருங்கம்மா? புரியுதா பாருங்கம்மா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் சிக்ஸ்த் சப்டிவிஷன்மா, சப்டிவிஷன் சிக்ஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இசட் பிளஸ் டபிள்யூ த ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி வி ஃபவுண்ட். அப்படி நம்ம ஃபவுண்ட் பண்ணமாம்மா, ஆன்சர் டைரக்டாக போட்டுருங்க, ஃபிஃப்டீன் பிளஸ் எயிட் ஐ. டவுட் இருக்கு தான் பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கம்மா. எனி டவுட்மா? நல்லா புரியுதாம்மா? சரிங்கம்மா, அடுத்து கொஸ்டின் த்ரீ பாருங்க. நான் டூ வந்து செகண்ட் அடுத்து நடத்தேன். சரி, நம்ம கொஸ்டின் த்ரீ பார்த்துக்கலாம். பாருங்க கொஸ்டின் த்ரீ, நான் த்ரீயை பார்க்கறதுக்கு முன்னால சின்ன விஷயம் நடத்திடுறேன். என்ன விஷயம் பாருங்க. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது இசட் ஒன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது இசட் டூ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருமா. அப்போ நான் இசட் ஒன்னுடைய ஆன்சர் ஏ பிளஸ் ஐபின்னு சொல்றேம்மா, இசட் டூடைய ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள ரியல் பார்ட்டும் ரியல் பார்ட்டும் சேம்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். அடுத்து இந்த இசட் ஒன் இன் இசட் டூல இந்த இமேஜினரி பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட் எப்படி இருக்கும், ஈக்குவல் அர்த்தம். ஆன்சர் பி ஈக்குவல் டு ஒய்னு அர்த்தம். சரிங்களாமா? அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னா அதுக்கான மீனிங் ரியல் பார்ட் ரியல் பார்ட் ஈக்குவல் அண்ட் இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட் ஆர் ஈக்குவல், அதான் அதுக்கான மீனிங். இது புரியுதாமா? இது புரியுதாமா? எல்ஸுக்கு புரியுதாமா? வெரி குட்மா, குட். இப்போ இங்க பாருங்க க்வெஸ்சன் நம்பர் த்ரீ பாருங்கம்மா. ஃபைன் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய். Find the value of real number, இல்லை வார்த்தை கவனிங்க, ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. த்ரீ மைனஸ் ஐ இன்டு எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஐ ஒய் பிளஸ் டூ ஐ பிளஸ் ஃபைவ் and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i 3 plus 2i r equal அப்படின ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்கமா. r equal, அப்ப equal என்ன அர்த்தம், இந்த ரெண்டே என்ன பண்ணனும், equal போடணும் அர்த்தம். சரிங்களாமா? ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆர் ஈக்குவல். அப்போ ரெண்டு நான் ஈக்குவல் பண்ணியாச்சு. கொஸ்டின் ரைட்டாக செக் பண்ணிக்கோமா, கொஸ்டின் ரைட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் உள்ள கொஸ்டின் நான் எழுதின கொஸ்டின் ரைட்டாக செக் பண்ணிக்கோங்கம்மா, செக் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க பாபம். எஸ் ஓகேம்மா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாலே சொன்ன மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னா என்ன அர்த்தம், ரியல் பார்ட்டு ரியல் பார்ட்டு ஈக்குவல் அர்த்தம், இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல்.
இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் கண்டுபிடிக்க போறோமா. இப்போ ஈக்குவல் பண்ண ஆரம்பிக்கலாமாமா, ரிசல்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த லெஃப்ட் சைடில் ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டையும் பிரிங்க, இந்த ரைட் சைடில் ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டையும் பிரிங்க. அப்போ எப்படி பிரிக்க மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த எக்ஸை உள்ள கூட முதல்ல ப்ராடக்ட் பண்ணுங்கம்மா. இப்போ ஆன்சர் 3x மைனஸ் ஐ எக்ஸ். இப்போ இந்த மைனஸையும் உள்ள கொடுங்க, இந்த ஒய்யையும் உள்ள கொடுங்க. ஆன்சர் மைனஸ் 2y மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒரு ஐ ஒய், அடுத்து பிளஸ் 2y பிளஸ் ஒரு 5 ஈக்குவல் டு இங்கே 2x. இந்த ஒய்யை உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்கம்மா, மைனஸ் ஒய் பிளஸ் 2yi பிளஸ் 3 பிளஸ் 2y. ஸோ கம்பைனிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட்லி. ஸோ இதில் யாரெல்லாம் ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா, 3x ரியல் பார்ட் மைனஸ் 2y ரியல் பார்ட் பிளஸ் ஒரு 5. செக் பண்ணுங்கம்மா, இதில் ஐ கிடையாது, இதில் ஐ கிடையாது, இதில் ஐ கிடையாது. அப்போ எல்லா ரியல் பார்ட்டையும் பிரிச்சாச்சா? அடுத்து இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் மீன்ஸ் ஐ பக்கத்தில் உள்ளது பிளஸ் ஐன்னு போட்டுக்கங்க. இப்போ எல்லா இதுலையும் ஐயை காமனாக எடுத்திங்கன்னா அங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் ஒரு ஒய் இருக்கும், இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்கும். செக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, இதை நான் புரியுதா அந்த ஸ்டெப்பு? ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் பிரிச்சாச்சுமா, ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் பிரிச்சாச்சுமா. அடுத்து இங்கே ரைட் சைடில் பிரிங்கம்மா, இதில் யாரில் ரியல் பார்ட் 2x மைனஸ் ஒய், ஸோ ப்ளஸ் ஒரு 3, இது ரியல் பார்ட்மா. அடுத்து இமேஜினரி பார்ட், ஸோ பிளஸ் ஐ எடுத்துக்கோங்கம்மா, 2y பிளஸ் ஒரு 2. செக் பண்ணுங்கம்மா, செக் பண்ணிக்கங்க, டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. எனி டவுட்மா, இது புரியுதாம்மா, புரியுதாம்மா? ஓகேம்மா, இப்போ என்ன பண்ண போறீங்க, ரியல் பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் தனியாக எழுதுங்க, இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக எழுத போறீங்க. ஓகேங்களா? அப்போ இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட் ரெண்டே எழுதிக்கணுமா, 3x மைனஸ் 2y பிளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் பிளஸ் 3. அடுத்து இங்கே இமேஜினரி பார்ட் எழுதுங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2 ஈக்குவல் டு 2y பிளஸ் 2. இப்போ எல்லாம் பண்ணுங்க, எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணுங்க, எக்ஸ் ஒய் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு போங்க, நம்பர் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்கம்மா. அப்போ ஆன்சர் 3x மைனஸ் 2y மைனஸ் 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2. அப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ண, எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஒன். இங்கே இதே மாதிரி குரூப்பிங் பண்ணுங்கள், 2 இங்கே கொண்டு வாங்க, இந்த 2 அங்கே கொண்டு போங்க. அப்போ மைனஸ் எக்ஸு பிளஸ் ஒய் மைனஸ் 2y ஈக்குவல் டு 2 மைனஸ் 2. ஸோ ஆன்சர் 0. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தட் கேன்சல் பண்ணுங்கம்மா, ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே கேன்சல். அப்போ ஆன்சர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. மைனஸ் 2y ஈக்குவல் டு, சாரிம்மா இதில் நம்ம தப்பாக எழுதியிருக்கோம். ஸோ இதில் 5 இங்கே 5 வரும் சரிங்களா, இது 5 சாரி. இப்போ ஆன்சர் இங்கே மைனஸ் 2 வரும், ஆன்சர் இஸ் மைனஸ் 2 சரிங்களாம்மா. அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு என்னமா வரும், மைனஸ் 2 வரும். அப்போ இங்கே நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர், மைனஸ் 2. அப்போ ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 1. புரியுதா பாருங்கம்மா இந்த ஸ்டெப்பு, விஷயம் புரியுதா பாருங்கம்மா. நான் இந்த இடத்துல நான் செப்பரேட் பண்ணி போட்டேம்மா, ஆக்சுவலாக அங்கே 3 இது மைனஸ் 5. அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் 2 ஓகேவா. இப்போ இந்த ஒய்யோட ஆன்சர் 1 நீங்கள் ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃப்ரம் த 2 இருந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0, தஃபோர் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த 1 இந்த திசை வந்து எப்படி மாறும், நமக்கு வந்து பிளஸ் 1. அப்போ எக்ஸோட ஆன்சர் இஸ் மைனஸ் 1. செக் பண்ணுங்கம்மா, புரியுதா பாருங்கம்மா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் டு 1. புரியுதா பாருங்க, ரிப்ளை பண்ணுங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. டவுட் இருந்தால் கேளுங்கம்மா,
டவுட் இருக்குதாமா? ஓகேம்மா, ஃபைன். இப்போ மூணாவசம் பாருங்க. மூணாவசம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவை. என்னன்னா, ஆர்கன் டயக்ராம்னா என்ன? ஆர்கன் டயக்ராம், ஆர்கன் டயக்ராம். ஸோ ஆர்கன் டயக்ராம்னா என்னன்னு கேட்பாங்கம்மா. இது வந்து இதை வந்து நமக்கு வந்து டூ மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்லதுனா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சொல்லிட்டேன், டூ மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் ஆர்கன் டயக்ராம், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னா, கன்சிடர் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் அ ரியல் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இஸ் அ இமேஜினரி ஆக்சிஸ். ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் ஆக்சிஸ் நீங்க வந்து ரியல் ஆக்சிஸாகவும், ரியல் ஆக்சிஸாகவும், ஒய் ஆக்சிஸ நீங்க இமேஜினரி ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த பிளேனுக்கு பேர் தான் என்ன பிளேன்? ஆர்கன் பிளேன் அல்லது ஆர்கன் டயக்ராம் அல்லது காம்ப்ளெக்ஸ் பிளேன். அவ்வளோதாம்மா, சிம்பிள். புரியுதாம்மா? புரியுதா பாருங்கம்மா. அதாவது இது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவீங்க. ஆனால் இது எக்ஸ் ஆக்சன் சொல்ல என்ன ஆக்சன் சொல்லணும்? ரியல் ஆக்சன் சொல்லணும். இதுக்கு பேர் நீங்க ஒய் ஆக்சன் சொல்லுவீங்க. ஆனா இது ஒய் ஆக்சன் சொல்ல என்ன ஆக்சன் சொல்லணும்? இமேஜினரி ஆக்சன் சொல்லணும். அப்போ எக்ஸ் ஆக்ஸ் வந்து ரியல் ஆக்சிஸாகவும், ஒய் ஆக்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த பிளேனுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அந்த டயக்ராமுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம். புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? ஓகேம்மா, சம்முக்குள்ள போலாமா? ரொம்ப சிம்பிள் சம்மா. சரி பாருங்க. எஸ் க்வெஸ்சன் நம்பர் 2 பாருங்கம்மா. கிவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் இட் ஈக்குவல் டு 2 + 3i ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் numbers in organ diagram. என்ன சொல்றாங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, கீழே ஒரு ரெண்டு மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, அதை நீங்க என்ன பண்ணுமா, ஆர்கன் டயக்ராம்லாம் ஃபிளாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்டிஷன் 1 பாருங்கம்மா. இசட் கமா ஐஇசட் கமா இசட் பிளஸ் ஐஇசட்மா. சரி, இசட் மட்டும் ரொம்ப சிம்பிள்மா. ஃபர்ஸ்ட் இசட், இசடைய ஆன்சர் யாருமா? 2 + 3i அப்படி எழுதுங்க. 2 + 3i இதை என்ன பண்ணுங்க, அதில் பாயிண்டாக மாற்றுங்கம்மா. பாயிண்ட், பாயிண்ட் என்ன சார்? அதாவது நம்ம எப்பவுமே வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிறா இருந்தா, நீங்கள் வந்து எக்ஸுக்கமாக ஒயின்னு சொல்லி ஞாபகம் இருக்குதாம்மா. எக்ஸுக்கமாக ஒயின்னா ஒரு பாயிண்ட். ஆனால் இங்கே நீங்கள் பாயிண்ட்னு சொல்கிறா இருந்தா, இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சரிங்கம்மா, இது பாயிண்டா எப்படி எழுதலாம்னா, 2, 3 எழுதலாம். புரியுதா பாருங்கம்மா? 2, 3 எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் தான் வரணும், அடுத்து எப்பவுமே இமேஜினரி பார்ட் வரும், மறந்துடக்கூடாது. 2, 3 சரிங்களாம்மா? இது புரியுதா பாருங்க, பாயிண்ட் எப்படி எழுதுன்னு தெரியுதாம்மா? பாயிண்ட் தெரியுதாம்மா எல்லாத்துக்கும்? வெரி குட். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஐஇசட் கேட்டிருக்காங்கம்மா. ஐஇசட், ஸோ ஐயை எப்படி வச்சுக்கோங்க, இசடோட ஆன்சர் 2 + 3i. இப்போ இந்த ஐயை கொண்டு உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுமா? ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் 2i. ஸோ ஐ இன்ட் ஐ, ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் மீன்ஸ் -1. அப்போ ஆன்சர் இஸ் -3. நான் டேரக்டா எழுதிட்டேம்மா, இந்த -3 நான் டேரக்டா போட்டு இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கம்மா. நான் -3 டேரக்டா போட்டுட்டேன், இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். அப்போ இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். -3 + 2i. அப்போ இது எப்படி நீங்க பாயிண்டா எழுதலாம்? -3, 2 எழுதலாமா? -3, 2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இசட் பிளஸ் ஐஇசட், இசட் பிளஸ் ஐஇசட் ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கம்மா. இது இசட் தானம்மா, இதுக்கு பேர் ஐஇசட் தானம்மா, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடலாமா? ஆன்சரி சொல்லுங்க பார்ப்போம். இசட்டையும் ஐஇசட்டையும் கூட்டி சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? நீங்களா ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். வாட் இஸ் ரிசல்ட் ஆஃப் இசட் பிளஸ் ஐஇசட்? ரிப்ளை பண்ணுங்கம்மா, ரெண்டுமே ஆன்சர் இதுக்கு பாருங்க. இதான் இசட்மா,
இது ஐஇசட்மா, என்னை ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா, என்னை ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் ஐ, வெரி குட், மைனஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் ஐ. இப்போ ரெண்டையும் எப்படி நீங்கள் பாயிண்டே எழுதுவீங்க? வாட் இஸ் அ பாயிண்ட்? பாயிண்ட் சொல்லுங்க பாபும், வெரி குட். வாட் இஸ் அ பாயிண்ட்மா? வெரி குட்மா. மைனஸ் ஒன் கமா ஃபைவ். அப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து எல்லா இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்படி நிப்பாட்டிடக்கூடாது, ஆர்கன் டயக்ராமில் வரைய போகிறோம். கன்சிடர் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்சோ ஒய் ஆக்ஸ். ஆனால் எக்ஸ் சொல்லக்கூடாது, ஒய் என்ன சொல்லணும், இது வந்து ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஃபிளாட் பண்ணிக்கிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டூ கமா த்ரீ, டூ த்ரீ. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இசட், திஸ் இஸ் கால்ட் அஸ் இசட். மைனஸ் த்ரீ டூ, மைனஸ் த்ரீ டூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐ இசட். மைனஸ் ஒன் ஃபைவ், மைனஸ் ஒன் ஃபைவ், திஸ் இஸ் கால்ட் அஸ் இசட் பிளஸ் ஐ இசட். புரியுதாம்மா? எப்படி நம்ம மார்க் பண்ணிருக்கோம் தெரியுதாம்மா? எப்படி மார்க் பண்ணிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? டவுட் இருக்குதாம்மா யாருக்கும்? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் வந்து போட்டுக்கிறேன், நான் டேரெக்டாக சமக்குள்ள போகிறேன், பார்த்துட்டே வாங்க. பேசிக், பேசிக் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் of complex number, basic properties of complex number check பண்ணீங்கமா, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆறு ப்ராப்பர்ட்டி இருக்குது. sometime sometime இந்த ப்ராப்பர்ட்டி மட்டுமே ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குதுமா சொல்லிட்டு. சோ புக்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கங்க. சோ என்னென்ன ப்ராப்பர்ட்டினா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கொஞ்சம் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் அதை ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது, மறந்துட வேண்டாம் சரிங்களாம்மா. ஸோ அதனால் வந்து புக்கில் வந்து அந்த என்ன பண்ணுங்கள், அந்த பேஜை வந்து நல்லா மடித்து வச்சு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே தானம்மா? ஓகே தானம்மா? சமுக்குள்ள போலாமாம்மா? எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீமா, எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீ. க்வெஸ்சன் நம்பர் ஒன், இஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் த்ரீ ஐ, இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஐ, இசட் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ், தென் ஷோ தட் subdivision 1 z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3 and subdivision 2 z1 into z2 into z3 equal to z1 into z2 z3. okay, பார்க்கலாமா? listen பண்ணலாமா? பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சப்டிஷன் ஒன்று பண்ணுறேன், டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்கம்மா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பண்ணலாமா? இசட் ஒன்று பிளஸ் இசட் டூ, வாட் இஸ் ஆன்சர்? நீங்கள் டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இசட் ஒன்னையும் இசட் டூவையும் கூட்டி சொல்லுங்க, வாட் இஸ் த ரிசல்ட்? இசட் ஒன்னையும் இசட் டூவையும் கூட்டி சொல்லுங்கம்மா. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆன்சர் இஸ் ஒன் மைனஸ் செவன் ஐ. முடிஞ்சிச்சுமா கதை? அடுத்து பாருங்க, இசட் ஒன் பிளஸ் செட் டூ பிளஸ் செட் த்ரீ. இந்த நம்பரை இசட் ஒன் பிளஸ் செட் டூ இருக்கலாமா,
இசட் ஒன் பிளஸ் டூ இசட் த்ரீ கூட ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? ரிப்ளை பண்ணு, டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பாபு, டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்க பாபு. வெரி குட், தப்புமா? ஆ வெரி குட், சிக்ஸ் மைனஸ் செவன் ஐ இஸ் ரைட். சிக்ஸ் மைனஸ் செவன் ஐ, சிக்ஸ் மைனஸ் செவன் ஐ, ஓகே தானுமா? ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்து பாருங்கம்மா, டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைட், வாட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட்? இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் செட் த்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு வாங்க, இசட் டூ பிளஸ் செட் த்ரீ, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இசட் டூ பிளஸ், சாரி இசட் டூ பிளஸ் செட் த்ரீ, வாட் இஸ் ஆன்சர்? சூப்பர், ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஐ, வெரி குட். அடுத்து இசட் ஒன் பிளஸ் செட் டூ பிளஸ் செட் த்ரீ, தட் மீன்ஸ் ஆஃப் இந்த இசட் டூ பிளஸ் செட் த்ரீயை இசட் ஒன்னு கூட ஆட் பண்ணுங்க, வாட் இஸ் ஆன்சர்? சிக்ஸ் மைனஸ் செவன் ஐ. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஃப்ரம் ஒன் அண்ட் டூவில் இருந்து, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஒன் ஈக்குவல் டு டூ, ஃப்ரம் ஒன் ஈக்குவல் டு டூ, தேட் ரிசல்ட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே தானம்மா? சப்டிஷன் ஒன் புரிஞ்சிச்சாம ரிப்ளை பண்ணுங்கம்மா. டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. வெரி குட், டக்கு டவுட் இருக்காமா? ஓகேம்மா, ஓகே ஃபைன், எல்லாம் தெரியலாமா? அடுத்து செகண்ட் சப்டிஷன் பாருங்கம்மா. செகண்ட் சப்டிஷன் இது நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட், வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்? இசட் ஒன் இன்டு இசட் டூ இன்டு இசட் த்ரீ. ஸோ இசட் ஒன் இன்டு இசட் டூ, வாட் இஸ் ஆன்சர்? இசட் ஒன்னையும் இசட் டூவையும் மல்டிப்ளை பண்ணணும், இசட் ஒன்னையும் இசட் டூவையும் மல்டிப்ளை பண்ணணும். நான் மல்டிப்ளை பண்ணி சொல்ல காமிக்கிறோமா பாருங்க, ஒன் மைனஸ் த்ரீ ஐயையும் மைனஸ் ஃபோர் ஐயையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணுமா? அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபோர் ஐ. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸு, த்ரீ இன்டு ஃபோர் டுவெல், ஐ இன்டு ஐ ஐ ஸ்கொயர், அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன். அப்போ ஃபர்தராக உள்ள ரிசல்ட் வந்து என்ன வரும்? மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் ஐ. நான் ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட்டும் இமேஜினரி பார்ட்டு செகண்ட் எழுதிட்டேம்மா, செக் பண்ணிக்கங்கம்மா. வெரி குட், மைனஸ் ஃபோர் ஐ பிளஸ் டுவெல் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் மீன்ஸ் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டு டுவெல் மைனஸ் டுவெல், மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் ஐ. ஓகே தானம்மா? இது யாருடைய ஆன்சர்? இசட் ஒன் இன்டு இசட் டூடைய ஆன்சர். அடுத்து இந்த இசட் ஒன் இன்டு இசட் டூவை இசட் த்ரீ கூட ப்ராடக்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ இதனுடைய ஆன்சரை நேராக ஃபைவ் கூட ப்ராடக்ட் பண்ணுங்க, வாட் இஸ் ஆன்சர்? வெரி குட்மா, வாட் இஸ் ஆன்சர்? மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ, ரைட்? செக் பண்ணிங்கம்மா, மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ, இது நமக்கு ஈக்குவேஷன் ஒன்றுமா? அடுத்து ஈக்குவேஷன் டூ வாங்க, ரைட் ஹேண்ட் சைட், இசட் ஒன் இன்டு இசட் டூ இசட் த்ரீ, இசட் டூ இன்டு இசட் த்ரீ, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாபம். இசட் டூ இசட் த்ரீ ப்ராடக்ட் பண்ணுங்க. வெரி குட், ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணிட்டாங்க, செகண்ட் பொண்ணு வந்து கொஞ்சம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஸ்டூடெண்ட் தப்பாக ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட் மேம், மூணு பேர் தான் ஆன்சர் பண்ணுறாங்கம்மா, அதெல்லாம் சொல்கிறது புரிய மாட்டுக்காமா? புரியுதா இல்லையாம்மா? எஸ் எஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஐ, சரிங்களாம்மா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த இசட் டூ இசட் த்ரீயை இசட் ஒன்று கூட ப்ராடக்ட் பண்ணுங்க, இசட் ஒன் இன்டு இசட் டூ இசட் த்ரீ, வாட் இஸ் ஆன்சர்? மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் டூ, ஓகேங்களாம்மா? ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் த ரிசல்ட், ஃப்ரம் த ரிசல்ட் ஒன் அண்ட் டூ, ஒன் ஈக்குவல் டு டூ. ஸோ ஒன் ஈக்குவல் டூலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்?
தட் ரிசல்ட் இஸ் ப்ரூவ் ஹென்ஸ் ப்ரூவ் சம் புரியுதா பாருங்கம்மா சம் டவுட் இருந்தா கேட்டுங்கம்மா ஸோ இங்கேயும் ஹென்ஸ் ப்ரூவ் இங்கேயும் ஹென்ஸ் ப்ரூவ்மா எனி டவுட்மா எஸ் வெரி குட்மா சப்டிஷன் டூ போலாமாம்மா போலாமாம்மா எஸ் கொஸ்டின் டூ பாருங்கம்மா இஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு த்ரீமா இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஐமா இசட் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஐமா ஷோ தட் Subdivision 1, Z1 into Z2 plus Z3 is equal to Z1, Z2 plus Z2, Z3. Sorry, Z1, Z3. இது Subdivision 1. அடுது Subdivision 2 பார்த்தீங்க நான் Z1, Z2, Z1 plus Z2. இன் இஸ் எட் த்ரீ ஈக்குவல் டு இஸ் எட் ஒன் இஸ் எட் த்ரீ பிளஸ் செட் டூ செட் த்ரீ ஓகே தானேம்மா பண்ணலாமா சம் பண்ண ஆரம்பிக்கலாமா நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் எட் ஒன் இன்டு இஸ் எட் டூ பிளஸ் செட் த்ரீ இஸ் எட் டூ பிளஸ் செட் த்ரீ வாட் இஸ் த ஆன்சர் ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐ இஸ் எட் டூ பிளஸ் செட் த்ரீ Answer is very good 5 minus 3i அடுத்து z1 into z2 plus z3 இந்த z1 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க answer மா 15 minus 9i முடிஞ்சு போச்சுமா அடுத்து right hand side வாங்கமா right hand side Z1, Z2 plus Z1, Z3. Z1 into Z2, what is the answer, ma? Z1 into Z2. Answer is? Z1 into Z2, what is the answer, ma? Z2 minus 7i. Answer is? Minus 21i. Very good. Z1 into Z3. Z1, 3, ma? Z2 இருக்கு answer 15 15 plus 12i very good ma 15 plus 12i ரெண்டையும் add பண்ணுங்க Z1 Z2 plus Z1 Z3 so what is the answer answer is 15 minus 9i so the equation number 2 the equation number 1 so from 1 and 2 that result is hence proved doubt in the getting ma any doubt ma any doubt okay ma adutha question 2 polama ma parunga solution 2 ninga answer pannalama taking left hand side Z1 plus Z2 into Z3. Z1 plus Z2. Answer பண்ணுங்கமா. Very good. 3 minus 7i. அடுத்துமா. என்ன பண்ணப் போறோம்? Z1 plus Z2 வை Z3 கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். Z1 plus Z2. 3 minus 7i. Z3 5 plus 4i. First 3 வைச்சு ப்ராடக்ட் பண்ணுங்கமா. Answer is 15. 3 வைச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. Plus 12i. அடுத்து 7 வைச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. Minus 35i. அடுத்து 7, 4 நா minus 28. I into I, I square answer minus 1. I square answer minus 1. Very good.
அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ரிமைனிங் ஆன்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் ரிப்ளை பண்ணிட்டாங்கம்மா. ஸோ இதனுடைய ஆன்சர் பிளஸ் 28, இதனுடைய ஆன்சர் 15. வாட் இஸ் ஆன்சர்? 42 வரும், 43. அடுத்து இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்கம்மா, மைனஸ் மைனஸ் 35, 12, வெரி குட், 23i. ஓகே தானம்மா, 23i. ஸோ யார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க, இசட் 1, இசட் 3 பிளஸ் இசட் 2, இசட் 3, இசட் 1, இசட் 3 ஆன்சர். இசட் 1-ஐயும் இசட் 3-ஐயும் ப்ராடக்ட் பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணுங்கம்மா, 15 plus 12i, வெரி குட். இசட் 2, இசட் 3 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இசட் 2, இசட் 3 பிளஸ் 28 வருமாமா? எஸ், 28. அடுத்து மைனஸ் 35i, சரிங்களாமா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாமாம்மா, இசட் 1, இசட் 3 பிளஸ் இசட் 2, இசட் 3 ஆட் பண்ணுங்கம்மா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கண்ணா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கம்மா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 43 மைனஸ் 12i மைனஸ் 35i, 12i மைனஸ் 35i, ஆன்சர் இஸ் மைனஸ் 23i. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 அண்ட் 2 தட் ரிசல்ட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.